மனதை புரிந்து கொள், மகிழ்ச்சியாக வாழலாம். ஒரு பெரியவரிடம், ஐயா, நான் துன்பச் சிறையில் சிக்கித் தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்றான் ஒருவன். என்ன காரணம் என்று கேட்டார் ஒரு பெரியவர். மற்றவர்கள் எனக்கு துன்பம் கொடுக்கின்றார்கள் என்றான். உனக்கு துன்பம் கொடுப்பது உன்னுடைய மனம்தான் என்றார் பெரியவர். அப்படியா சொல்கிறீர்கள்? ஆமாம். அப்படியானால் துன்பத்திலிருந்து விடுபட என்ன வழி? மனதை புரிந்து கொள், அது போதும். நான் எப்படி மனதை புரிந்து கொள்வது என்றான் அவன். இந்த கதையை கேள் என்று அவர் ஒரு கதையை கூறத் தொடங்கினார். ஆசையாக ஒரு பூனையை வளர்த்தார் ஒருவர். அந்த பூனை ஒரு நாள் எலியை பிடித்து கவ்விக்கொண்டு வந்தது. அவருக்கு அது மகிழ்ச்சியாக இருந்தது. மறுநாள் அந்த பூனை அவர் ஆசையாக வளர்த்த ஒரு கிளியை கவ்விக்கொண்டு வந்தது. அவருக்கு அது மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. இன்னொரு நாள் அந்த பூனை எங்கேயோ சென்று காட்டிலிருந்து ஒரு குருவியை பிடித்து கவ்விக்கொண்டு வந்தது. இப்போது அவர் மனம் மகிழவும் இல்லை, வருந்தவும் இல்லை. எதையாவது பிடிப்பது பூனையின் சுவாபம் என்பதை புரிந்து கொள்ள அவருக்கு கொஞ்ச காலமாயிற்று. தனக்கு பிடிக்காத எலியை பிடிக்கின்ற போது இன்பம், தனக்கு பிடித்தமான கிளியை பிடிக்கின்ற போது துன்பம், தனக்கு சம்பந்தமே இல்லாத குருவியை பிடிக்கின்ற போது இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை என்று அவர் கதையை முடித்தார். அவன் சிந்திக்கத் தொடங்கினான். மனதை புரிந்து கொள்கிறவர்களே மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். அனைத்துக்கும் நம் மனமே காரணம். இன்பமும் துன்பமும் சரிசமமே. என்றும் மனதை புரிந்து கொள்வோம்.